அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மணிகண்டன் சரியாக படிக்கலாம் முட்டை மார்க் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களேங்க அந்த முட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முட்டை மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க அதில் வந்து எக்கச்சக்க நன்மைகள் இருக்குங்க அதை பற்றி வாங்க தெளிவாக பார்க்கலாம் மக்களை வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்க இதில் வந்து அது கொழுப்பு இருக்குது அதை சாப்பிடக்கூடாது இது நாட்டுக்கோழி முட்டையாக கோழி முட்டையாக தெரில அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வாங்க இந்த முட்டையில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன நன்மைகளுக்கு அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் முட்டை ஒரு முட்டையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தெட்டு கலோரி கிடைக்குதுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா பாயில் டேக்கில் பார்த்திங்கன்னா செவன்டி எயிட் கலோரிஸ் கிடைக்குதுங்க ஆம்லேட் போட்டிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் கலர்ஸ் கிடைக்குதுங்க ஃப்ரை பண்ணிங்கன்னா நைன்ட்டி கலர்ஸ் கிடைக்குதுங்க ஸோ ஒரு முட்டையில் வந்து மினிமம் வந்து செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி எயிட் கலோரிஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியில் இருக்குது ஒயிட் எக் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குதுங்க ஒயிட் எக் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குங்க புரதச்சத்து இருக்குது இதில் வந்து ஃபோர் கிராம் புரதச்சத்து வரை இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் டு செவன்டீன் க்ளோஸ் கிடைக்குதுங்க பொதுவாக மக்கள் வந்து இந்த ஒயிட் எக் சாப்பிட்றதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க மஞ்சா முட்டையை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா ஹார்ட் பேஷன் சாப்பிட்லாமா சுகர் பேஷன்ட் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா பற்றி தாங்க அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அதை பற்றி வாங்க தெளிவாக பேசலாம் இந்த மஞ்சள் எக் பார்த்திங்கன்னா அரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி கலோரிஸ் வந்து நமக்கு தருதுங்க இதில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் சாப்பிடுறதில் வந்து தப்பு இல்லைங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கெட்ட கொழுப்பு வந்து கம்மியாக தாங்க சேச்சுரேட்டட் பேட்டியாசிட்ஸ் வந்து டூ டூ த்ரீ கிராம் வரைக்கும் தாங்க இருக்குது ஸோ இதில் வந்து பாலி சேச்சுரேட்டட் பேட்டியாசிட்ஸ் அதுதாங்க அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து நமக்கு வந்து ஆர்ட்டுக்கும் உடலுக்கும் நல்லது தாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ எக்கில் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி செவன் ஒன் எயிட்டி செவன் வரை கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க நம்ம ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில் வரைக்கும் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க ஆர்ட் பேஷன் வந்து டூ ஹண்ட்ரட் மிலிகிராம் வரைக்கும் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க இந்த மஞ்சள் கரையில் வந்து ஒன் எயிட்டி செவன் வரைக்கும் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கிறது தப்பே இல்லை ஈவன் ஹார்ட் பேஷன் கூட எடுத்துக்க தப்பு இல்லைங்க பட் நீங்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் நான் தோசையில் அதிகமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவேன் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்றவங்க வந்து மஞ்சள் இங்கே அவாய்ட் பண்ணிடலாங்க இல்லை நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான் கண்ட்ரோலாக இருப்பேன் அப்படின்றவங்க டெய்லி மஞ்சள் கர ஒன்று எடுத்துக்கிற தப்பே இல்லைங்க ஸோ இந்த மஞ்சள் கீரை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணுங்க மஞ்சள் கீரலை இது மட்டும் இல்லாதனா இல்லாமல் ப்ளஸ் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குங்க விட்டமின்ஸ் நிறைய இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் இருக்குது ஏ அப்புறம் விட்டமின் டிஇ இதெல்லாம் இருக்குதுங்க விட்டமின் டி வந்து ரிச்சாக இருக்குது விட்டமின் ஏ ரிச்சாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து இருக்குதுங்க பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே இருக்குது ஜிங்க் இருக்குது ஜிலினியம் இருக்குது இதெல்லாம் வந்து உங்கள் உடல் வளர்ச்சிக்கு நல்லதோட உங்களுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து நல்லா போஸ்ட் பண்ணுங்கள் கார்பேட் அளவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மஞ்சள் கருளும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து டூ பாயிண்ட் டூ த்ரீ கிராம்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து நல்ல உடல் சக்தியும் தருதுங்க பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி தருவதோட உடல் ஆரோக்கியத்துக்கும் வழி வகுதுங்க குழந்தைக்கு கூட நமக்கு வந்து இது தரணுங்க குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பத்து மாதம் முடிவில் வந்து இது தரலாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் எக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒயிட் எக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுங்க இதெல்லாம் அலர்ஜி ஏற்பட்டால் உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி இங்கே கேட்கலாங்க பெரியவங்களும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க சப்போஸ் சில பேருக்கு வந்து எக் அலர்ஜி ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க இதில் இருக்கிற பார்த்தீங்க மினரல்ஸ் பார்த்தீங்க லெசித்தீன் இருக்குதுங்க லெசித்தீன் சாண்டின் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுங்க இதெல்லாம் வந்து உங்கள் ஆர்ட்டுக்கும் சரி உங்கள் உடலுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இல்லை கொலின் இருக்குது லூட்டின் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லதுங்க குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லதுங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுதுங்க மேலும் இதில் இருக்கிற பொருட்களாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து யூஸ் ஆகுதாங்க இருக்குங்க கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ப்ரோட்டீன் அதிகமாக காணப்படுது விட்டமின் டி இருக்குது விட்டமின் இ இருக்குது பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து ஒரு ஒரு எக் எடுத்துக்கிறது தப்பு இல்லைங்க பட் நீங்கள் அதை வந்து அதை ஆயில் பண்ணி ஃப்ரை பண்ணி அப்படி எடுத்துக்கும் போது தான் உங்களை வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஆடட் கொலஸ்ட்ரால் எக்ஸ்ட்ரா ஆடட் சேச்சுரேட்டட் ஃபைஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு வேக வைத்த முட்டையை எடுத்துக்கிறது தப்பு இல்லைங்க அதில் வந்து கொலஸ்ட்ராலும் கம்மியாக தான் இருக்குது சேச்சுரேட்டட் ஃபைட்டைசஸும் கம்மியாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குது மேலும் வந்து வந்து ப்ளஸ் சில ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிறதால உங்களுக்கு வந்து முடி வந்து உதிரத்தை விட இது தடுக்கிறதுக்கு பயன்படுதுங்க மேடம் ஸ்கின் நல்லா வளர்ச்சிக்கும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் கொலஸ்ட்ரா முட் மஞ்சள் கருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஹை கொலஸ்ட்ரால் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்போ நார்மல் கொலஸ்ட்ராலுக்கும் எடுத்துக்கலாம் ஹார்ட் பேஷண்ட்டும் உங்கள் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்குது உங்களுக்கு வேறு எந்த பொருள் நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க ஸோ இந்த முட்டை பார்த்திங்கன்னா மலிவான வெளியில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சில வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க நாட்டுக்கோழி முட்டைக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வந்து பெருசாக வேறுபடுது இல்லைங்க ப்ரோட்டீன் அளவு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கலர் தாங்க சேஞ்சஸ் தேவைப்படுது பார்த்திங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது கூட சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை ஸோ ரெண்டு முட்டையுமே வந்து நல்லதுதாங்க இது வந்து இந்த முட்டைன்றது மலிவான விலையில் குடிக்கக்கூடிய ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளுங்க இதை கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் கொடுத்தோன்னா நன்மைகள் மிக அதிகங்க ஸோ இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்